சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கோங்க. திதன்யா ராஜாங்கிறவரு கேட்டிருக்காரு, பனங்கிழங்கு மாவை எப்படி பாலில் சேர்க்கறது, சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுன்னு கேட்டிருக்காரு. அதை வந்து இப்போ நம்ம ஆலிசு போன் விட்டெல்லாம் அந்த காலத்தில் போட்டு ஆற்றி குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதையும் போட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு பனங்கள் கண்டு இதெல்லாம் இது பண்ணி வச்சுக்கலாம், பொடிச்சு வச்சுக்கலாம். அப்படியே பனங்கள் கண்டு முழுசாக போட்டாத்தான் ஆற்ற நேரமாகும். அதனால் பனங்கள் கண்டை பொடிச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கும். அதை இப்போ இனிப்புக்கு போட்டுட்டு நம்ம பாலை ஊற்றி சரு சருன்னு ஆற்றிட்டோம்னாலே சரியாக போகும். இல்லாட்டி கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கிட்டு திருப்பி ஆற்றி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். என் மகளுக்கு 5 மாதம் ஆகுது, வயிறு தெரியலை எதுக்குன்னு சொல்லி ராஜமோகனுங்கிறவரு கேட்டிருக்காரு, அப்புறம் மீனாட்சிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 2 பேரும் கேட்டிருக்காங்க. 5 மாதம் ஆனால் வயிறு தெரியணும் இல்லைப்பா. ஒவ்வொருத்தருக்கு ஆம்பளை குழந்தையாக இருந்தால் கூட வயிறு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், பெண் குழந்தைகளுக்கு தான் வயிறு வட்டமாக பெருசாக இருக்கும். இது வந்து 6 மாதம் 7 மாதம் ஆனாதப்பா வயிறு தெரியும், 5 மாதத்துலேயே தெரியணும்னு அவசியம் இல்லைப்பா. ஆனால் அவள் ஆம்பளை குழந்தை தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்றுக்கிறோம். ராஜா மோகன்கிறவர் கேட்டிருக்காரு, வெத்தலை பாக்கு எதுக்கு போடணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெத்தலையில் வந்து பல வைத்திய குணங்கள்லாம் இருக்குப்பா, உடம்புக்கு வேண்டிய நல்ல சத்துக்கள்லாம் இருக்குது. உடம்புல ஜீரணமாகிறது, சளிக்கு எல்லாத்துக்குமே வெத்தலையில் வந்து அவ்வளோ பவர் இருக்குது. பாக்கும் அதில் துவர்ப்பு சேர்ந்துருக்கிறதுனால அதுவும் உடம்புக்கு நல்லது தான். சுண்ணாம்பு, கால்சியம் டைரெக்டாக நம்ம உடம்புல போய் சுண்ணாம்பு சத்து சேருது. நம்ம எலும்புகள்லாம் பலமாக இருக்கணும்னா சுண்ணாம்பு சத்து தேவை. நம்ம பிரண்ட துவையில் எடுங்க, அதை எடுங்க, கீரை எடுங்க, பால் குடிங்க, தயிர் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க, கால்சியம் சத்துக்குன்னு சொல்கிறோம். அதெல்லாம் இன்டைரக்டாக போகுது. சுண்ணாம்பில் வந்து டைரெக்டாகவே போய் நமக்கு உடம்புல கால்சியம் சத்து கிடைக்குது. அதை வந்து டெய்லி நம்ம அந்த காலத்துலலாம் டெய்லி வெத்தலை வாக்கு போட்டாங்கப்பா, அவ்வளோ அவங்களுக்குலாம் எந்த நோயுமே வரல, வயசாகி சாகிற வரைக்கும் நடமாடிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இப்போ நம்மளுக்கெல்லாம் அந்த பழக்கம் விட்டே போச்சு. நானே கூட சரியாக போடுறதில்ல, எனக்காவது சாமியும் கும்பிட்டு பார்த்துக்குவேன், அதை நான் அம்மா போட்டால் தேப்பா. போடுறது நல்லது. ரெண்டாவது, கர்ப்பிணியை குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறவங்க கட்டாயம் அதை போட்டுதே பார்க்கணும். தீபா சரணுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நான் இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு மறந்து குழம்பு வச்சேன், அதில் 2 கருவாடு போட்டேப்பா, அது என்ன கருவாடுன்னு கேட்டிருக்காங்க. பால் சுரா கருவாடு இருந்தால் நல்லாத்தே இருக்கும். கருவாடு போட்டால் வந்துப்பா நல்லா பால் சுரக்கிறதுக்கு நல்லது அது. அந்த கருவாடு வாசனைக்கும் நம்ம சாப்பிட்றதும் நல்லா சாப்பிடுவோம். அது வந்து இது இந்த கரு வந்து மட்டி பீடு இருக்கிறப்பா, அந்த மட்டி கருவாடுப்பா. பாத்திமா ராணிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நாட்டங்காய் மணப்பால் செஞ்சு காட்டுங்கன்னு, செஞ்சு காட்டுறப்பா. விஜய் பிரகாஷுங்கிறவர் கேட்டிருக்காரு, கரிஞ்சீரகத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. கரிஞ்சீரகத்தை இந்த நான் சகல நோய்க்கான பொடி போட்டிருக்கேன்லப்பா, அதில் கரிஞ்சீரகத்தை யூஸ் பண்ணலாம். இந்த சுக்குமல்லி காப்பி செய்கிறேன்ல அதில் யூஸ் பண்ணலாம். இன்னும் பல வழியில் யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் இந்த மாதிரி லிக்யூடாக அதை வந்து அப்படியே சாப்பிட முடியாது. நம்ம இதாக போட்டு கசாயசாயம் போடும்போது கொஞ்சம் வந்து போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. டெக்னோ தமிழாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, மங்கு போகிறதுக்கு டிப்ஸு சொல்லுங்கன்னு. மங்கு இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா, அது பார்க்கவே எப்படியும் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். மங்குக்கு வந்துப்பா நீங்கள் ஆம்பளை பிள்ளையில் வந்து அந்த கத்தாழை இருக்குல்லப்பா, அந்த கத்தாழை ஜெல்லு, கத்தாழை ஜெல்லவே நீங்கள் அடிக்கடி முகத்தில் போடுங்க. பொம்பளை பிள்ளையில் இருந்தால் அது கூட சேர்த்து நீங்கள் இந்த கஸ்தூரி மஞ்சள் அதையும் கலந்து போடலாம். ஆம்பளை பிள்ளையே பொம்பளை பிள்ளையே 2 பேருமே சேர்ந்து இந்த முல்தானி மெட்டின்னு சொல்லி இந்த கடைகளையெல்லாம் விற்கும், இந்த அழகு பொருள் விற்கிற கடைகளையெல்லாம் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து ரோஸ் வாட்டரில் கலந்து டெய்லி கூட ஒரு 1/2 மணி நேரம் பூசி விடுங்க. அதெல்லாம் போன பிறகு அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் போட்டு அதை இது பண்ணுங்க. பண்ண முகத்தில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குளிர்ந்த தண்ணியில் கழுவுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். சசிகலா அப்படிங்கிறவங்க தைராய்டுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. தைராய்டுக்குப்பா நான் சொல்கிறது பேலன்ஸ் ஃபுட்டு தான். அது நீங்கள் அது வேணாம் இது வேணான்னு ஒதுக்கக்கூடாது. என்னென்ன மக்கள் சாப்பிட்றாங்களோ அதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிட்ணும். குறிப்பாக எள்ளு நல்லதுப்பா. தைராய்டு பிரச்சனை தான் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் பிரச்சனை வரும். பீரியட்ஸ் பிரச்சனை வரும்போது உடம்பு குண்டாகும். ஒவ்வொருத்தருக்கும் அது உடம்பு ஒல்லியாகிற தைராய்டு இருக்குது, உடம்பு குண்டாகிற தைராய்டு இருக்குது.
குண்டாகும். என்ன தைராய்டுனாலும் சரி நீங்க எள்ளு கருப்பட்டி டெய்லி கூட சாப்பிடலாம். எல்லாம் வறுத்து வச்சுக்கிட்டு கருப்பட்டியும் கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கிட்டு பனவெல்லாம் நுணுக்கி வச்சுக்கிட்டு ஒரு டப்பால போட்டு அப்பப்ப போக வர ரெண்டு வாயில போட்டு வந்தீங்கன்னா இதே உங்களுக்கு நல்ல ரெமடிக்கும். வாரத்துல ரெண்டுனா எண்ணெய் வச்சு கட்டாயம் குளிச்சு ஆகணும். அது எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு வெயில்ல ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு வந்து இது சுடுதண்ணியில குளிங்க, உங்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனை எல்லாம் போயிடும். நீங்க நல்லா எல்லா காய்கறி பழம் எல்லாமே சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னால நாலடைவில் உங்களுக்கு தைராய்டு இல்லாமலே போயிடும், உடம்பு கண்ட்ரோலுக்கு வரும், பிஎஸ் பிரச்சனை சரியாகும். விமலா வயலட் கேட்டிருக்காங்கப்பா, 3 மாதம் பேபிக்கு மோஷன் பிரச்சனையா? 3 மாதம் பேபிக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா மோஷன் பிரச்சனையை பற்றி கவலையே பட வேணாம். வாரத்தில் 1 நாள் 3 நாள் 4 நாள் இப்படியெல்லாம் கூட போவாங்க. அதை பற்றி தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைகளுக்கு மோஷன் பிரச்சனையை பற்றி கவலைப்படாது. வேறு ஏதாவது புட்டிப்பால் அப்படி இப்படி கொடுத்தீங்கன்னா வேணால் கொஞ்சம் நம்ம அதுக்கு ட்ரை பண்ணலாம். வேறு ஒன்றும் இல்லைப்பா, இந்த இது உலந்த திராட்சை இருக்குல்ல கிஸ்மிஸ் பழம், அதை ஒரு 15 பாப்பானா 10 பழம் போதும். 3 மாதம் பாப்பாவுக்கு 10 பழத்தை நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் ஊற போட்டுருங்க. 1-2 மணி நேரம் இப்போ காலையில் கொடுக்குறதுனா கூட நைட்டே கூட ஊற போட்டுருங்க. ஊற போட்டு படுத்துருங்க தண்ணியில், இவ்வளோ தண்ணியில் ஊற போட்டு படுத்துருங்க. காலையில் எழுந்திரிச்சு நல்லா அதை நசுக்கி விட்டு அந்த சாரை கொடுங்க, நல்லா மோசன் போயிடும். மோசன் போக கஷ்டப்படுறாங்களா, இந்த வெத்தலை காம்பு இருக்குல்லப்பா, அதை லேசாக விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய்னா ஆமணக்கெண்ணெய், அதை அப்படியே அதில் முக்கி டிப் பண்ணி பாப்பாவுக்கு ஆசன வாயில் வச்சு விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் ஆகி போயிடும். ஆனால் 3 மாதம் பாப்பா தாய்ப்பால் கொடுத்தா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், அது ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. பாத்திமா பேகம்ங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, கொடி கீழே இறங்குது, எனக்கு கர்ப்பமாக இருக்கேன், கொடி கீழே இறங்குது, நான் வாக்கிங் போகலாமா, வேலையெல்லாம் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கவங்கப்பா ரொம்ப உறுதி பண்ணிக்கிறக்கூடாதுப்பா, உடம்பு அலட்டிக்கிறக்கூடாது. நடந்தாலும் மெல்ல வீட்டுக்குள்ளேயே மெல்ல நடங்க, வேலையெல்லாம் ரொம்ப ஹார்டாக செய்யறதுக்கு சும்மா லேசாக வச்சு இறக்க, இந்த மாதிரி அடுப்பில் வைக்க இறக்க, இந்த ரொம்ப கஷ்டமான வேலை, குனிஞ்சு நிமிடுற வேலை, வெயிட்டு தூக்குற வேலை, இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. நான் டெய்லி சேவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த தொண்டையெல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்குது, இதுக்கு எதாவது நேச்சுரலாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்ப்பா? நீங்கள் இந்த கட்டாள ஜெல்லுன்னு கடையில் கூட விற்கிது, அதை அந்த ஜெல்லை வாங்கிட்டு வந்து ஆலோவேரா ஜெல்லுன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணவுடனே அதை தடவி 10-20 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் முகம் கழுவுங்கப்பா, சரியாக போயிடும். அஸ்ராப் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, தொப்பை இடுப்பெல்லாம் குறையணும்னா என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. தொப்பை இடுப்பெல்லாம் குறையணும்னாப்பா நீங்கள் யோகா போய் 1 மாதம் யோகா பழகிக்கங்க. யோகா பழகிட்டு அதை டெய்லி நீங்கள் யோகா ஒரு அரை மணி நேரம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இந்த குனிஞ்சு நிமிர எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது, அதை தெரிஞ்சு அதை செய்யுங்க. இந்த நான் இஞ்சி லேகியம்னு சொல்லி யூடியூப்பில் போட்டிருக்கேப்பா, பாட்டி வைத்தியத்தில், அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா சுடு தண்ணியை அடிக்கடி குடிங்க, நல்லா உடம்பை இயக்கமாக வச்சுக்கோங்க, தொப்பை இதெல்லாம் விழுகாது, சரியாக போயிடும். சுமதி தாமுங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, நீங்கள் ராம்நாடான்னு கேட்டிருக்காங்க. நான் ராம்நாடு கிடையாது, மதுரை. குமாருங்கிறவர் கேட்டிருக்காருப்பா, அவருக்கு தொண்டை வலியா, ஆனால் சளி இல்லையா, தொண்டைக்குள்ளே முள்ளு குத்துற மாதிரி குத்துதான், வேறு ஏதாவது சளி இருந்து இப்படி வர்றதா இருந்தால் கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்கும், அப்படியெல்லாம் கேட்கல, எனக்கு அப்படியே குத்துது அப்படிங்கிறாரு. உள்ளே ஏதோ புண்ணோ ஏதோ கீரலோ ஏதோ விழுந்துருக்குப்பா, உள்ளே புண்ணு விழுந்துருச்சு, அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. அது வந்து இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து 4 வாட்டி 5 வாட்டி கண்ணுப்போ வெது வெதுவாக வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி அப்படியே வாயை தூக்கி தண்ணியை ஊற்றி நல்லா காகுல் பண்ணுங்க. அந்த தொண்டை வரைக்கும் அந்த உப்பு தண்ணி இறங்குற அளவுக்கு இறங்கி அப்படியே இறங்கி நல்லா காகுல் பண்ணிட்டு துப்பிடுங்க. அப்படி 4 தடவை 5 தடவை 1 நாளைக்கு செய்யுங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நல்லெண்ணெயை கூப்பிடுச்சுக்கோங்க. அந்த தொண்டையெல்லாம் படுறாப்பெல்லாம் நல்லெண்ணெயை கூப்பிடுச்சு காலையிலேயும் சாயந்தரம் 2 நேரம் கூட கூப்பிடுங்க. 2-3 நாளில் சரியாக போயிருப்பா. சசிகலாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, காலில் நீர் வீக்கம் வந்திருக்கான், அந்த கால் முட்டி எல்லாம் வலிக்குதான், இதுக்கு என்ன ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நீருக்குப்பா நீங்கள் அடிக்கடி நீங்கள் சுரக்காய் சேர்த்துக்கணும். சுரக்காய் ஜூஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், சுரக்காய் கூட்டு போட்டிருக்கேன், அப்புறம் சுரக்காய் அடை, இந்த மாதிரி சுரக்காயிலே டிஷ்ஷு செஞ்சு நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுக்கோங்க. அந்த நீரெல்லாம் வத்தும், உங்களுக்கு சுரக்காய் நல்ல மருந்து. பார்லி அரிசி இருக்குல்லையா, அதை 100 கிராம் வாங்கி மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனை போட்டு 1 சொம்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதி குக்கரில் வச்சு வேக விடுங்க. அந்த தண்ணியை பார்லி அரிசி தண்ணியை ஊற்றி கொடுங்க, நீர் வற்றி போயிடும்.
அந்த முட்டி வலிக்கெல்லாம் நான் யூடியூப்ல போட்டிருக்கேப்ப இந்த இயற்கை இலை அதை தண்ணியில வச்சு ஒரு டவல் வச்சு டிப் பண்ணி அதை ஒத்தனை கொடுக்குற மாதிரி அதை நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த வலி சரியா போயிடும், ஒரு நாள் ரெண்டு நாள்ல தீராது, அது ஒரு வாரம் பத்து நாள் ஆகும். நீங்க அப்படி பொறுமையா வச்சுதான் சரி பண்ணணும். தண்ணியாங்கிறவங்க கேரளாக்காரவங்க மலையாளத்துலேருந்து மலையாளத்தில் பேசுங்க இல்லாட்டி இங்கிலீஷில் சொல்லுங்கன்றாங்க. அவங்க மூலத்தினால ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அதுக்கு என்ன செய்யறதுன்னு துத்தி இலைன்றது நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சால் அந்த மாதிரி செய்யுங்க. நான் என்ன செய்யட்டும், துத்தி இலைன்றதுப்பா அந்த துத்தி இலையை பறித்து நல்லா கசக்கி கசக்குனீங்கன்னா சாறு வரும், இல்லாட்டி மிக்சியில் கூட அடித்து அப்படியே சாறு புழிங்க. சாறு புழிஞ்சு அந்த சாறில் வந்து கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதையும் கூட எடுத்து கொஞ்சம் நசுக்கி சாறு ரெண்டு சாறையும் கலந்து காலையில் காலையில் குடிங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாறு குடிங்கப்பா. அப்புறம் மலச்சிக்கல் இல்லாத அளவுக்கு காய்கறி கீரை இதெல்லாம் சாப்பிடுங்கப்பா. அப்புறம் துத்தி தைலம்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் விற்கும், அதை வாங்கி நைட்டில் படுக்க போகும்போது ஆசன வாயில் தடவிட்டு படுங்கப்பா, மூளை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.